அனைவருக்கும் வணக்கம். ரூஸ்ரீ மார்ஷல்ஸ் அகாடமியில் கோச் சுப்ராஜ் பேசுகிறேன். நம்முடைய சேனலில் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் பற்றி சில யூடியூப் பதிவுகளை போட ரெடியாக இருக்கும். இப்போ மொதல் டாப்பிக்காக, அதாவது எக்ஸசைஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்முடைய உடம்பில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக சில பதிவு நம்ம பதிவு பண்ணுறோம். இது இப்போ ஏன் அத்தியாவசியமாக இருக்குன்னா, இப்போ கொரோனா வைரஸ்க்காக எல்லாமே வீட்டில் இருக்கீங்க, ஸ்டே அட் ஹோம், பட் யூ ஹாவ் டு ஸ்டே ஸ்ட்ராங். வீட்டு 21 நாள் இருந்தீங்களா கூட உங்களுடைய ஃபிசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை எடுத்து போக முடியும். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் அந்த யூடியூப் சேனலில் வந்து எக்ஸசைஸ் இன்றைக்கி போட்டலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்காக பதிவு பண்ணுறோம். கவுனிங்க வீட்டில் இதை வந்து எடுத்தோடனே ஒரு 25 கவுன்ஸு 30 கவுன்ஸ் அது மாதிரி எக்ஸ்ட் பண்ணி பண்ண வேண்டாம். எல்லா எக்ஸசைஸுமே 10 கவுன்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி உடம்பை தயார் செய்யக்கூடிய சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் செஞ்சு காமிக்கிறேன், பாதிங்க. கவனிச்சுக்கோங்க, எக்ஸசைஸை முழப்பலாக செய்யப்பட வைக்கும்.
எக்ஸசைஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து டே பை டே ரெகுலராக பண்ணுங்க. நீங்கள் வந்து எடுத்தோடனே ஒரு 30 கிலோஸ் பண்ண வேண்டாம், 5 to 10 கிலோஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனப்பறம் டே பை டே ஒரு 1 வீக் கழிச்சு நீங்கள் 15 to 20 கிலோஸ் அது மாதிரி வந்து ரெகுலராக பண்ண உங்களுடைய ஸ்ட்ரென்த் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் உங்களுடைய ஒர்க் அவுட் ஸ்டெஷனாக கொஞ்சம் டைம் டியூரேஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எடுத்தடுப்பிலே நீங்கள் அதிகமான கவனிக்கும் போது மசில்ஸ் நீங்கள் பிடிச்சி விடும், ஒத்துழைப்பு கொடுக்காது. ஸோ உடம்பு அறிஞ்சு நீங்கள் செயல்படுங்க. வெளியே ஸ்லோவாக ஜாகிங் பண்ணுறதோ இல்லை ஸ்கிப்பிங் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி.